ഓം ക്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രശോദയ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. பத்து ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிகாரி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி. இரவு 9:32 பின்பு சப்தமி. நட்சத்திரம் புனர்பூசம். பிற்பகல் 2:19 பின்பு பூசம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம். சஷ்டி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அஞ்சா நெஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுந்த உதவியும் மிகுந்த நன்மையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தனமும் பணமும் தன வரவும் அதிகரிக்கும். உங்களுடைய சமயோசித புத்தியால் எதிர்கால திட்டங்களை நிறைவேற்றி கொள்ள முடியும். அதே சமயத்தில் பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு பெரும் வருமானங்களும் பெரும் தொகையும் இன்றைய நாளில் சேரும். கட்டிடத் தொழிலில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிறந்த பண்புகளை சிதற விடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெல்லையம்மன். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FN. வகையான எண்ணமும் வாழ்க்கையில் திண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்தியும் திருப்பு முனையும் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். ஒரு சில பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். ராசி அதிபதி சுக்கர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அச்சமில்லாத மேன்மைகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துயரங்களில் கூட சிகரங்களை நோக்கி செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FY. மிடுக்கான தோற்றமும் துடுக்கான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மறுமலர்ச்சியும் மலரக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த கலையுலக வாய்ப்பு இன்றைய நாளில் கிடைக்கும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத, யாராலும் மறுக்க முடியாத திருப்பு முனைகள் ஏற்படும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தத்துவத்தை பழிக்காமலும் ஜாதி மதம் பேதம் பார்க்காமலும் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலசுப்பிரமணிய சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JI.
முற்போக்கு சிந்தனையும் முதன்மை தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாள் முழுதும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் சேர்த்துக்க முடியும். ஜீவனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறது. அதிகாரமான வகையில் ஆள் பலமும் படைபலமும் பணபலமும் அரசியல் பலமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோபயூரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அச்சமே இல்லாமல் உச்சத்தை நோக்கி பயணம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வெற்றி விநாயகர். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கே. அரசியல் ஆசையும் ஆன்மீக பற்றுதலும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இல்லத்திலும் மற்றவர் உள்ளத்திலும் மதிப்பு உயரக்கூடிய மகத்தான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து சந்திரமங்கள யோகம் செவ்வாய் மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் மாணிக்க கல்லாக பிரதிபலிக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மதிக்காதவங்க கூட இன்றைய நாளில் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய, நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையை மதித்து நடக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கல்வியாளர்களுக்கும் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கும் அற்புதமான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொய் சொல்லி பிழைப்பவரையும் போலி பொருள் விற்பவரையும் புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் யானை நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் யு. புத்தி சாதுரியமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கும் வேண்டுதல்களுக்கும் உண்டான பலன் இன்றைய நாளில் அமையும். அதே சமயம் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகுது. குடும்ப வாழ்க்கையில் இணக்கம் இல்லாமல் இருந்த குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரக்கூடிய, அதாவது கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பாவ புண்ணியங்களின் பகுதியை உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் யு. தர்ம சிந்தனையும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பக் கதவுகளை தகர்த்தெறியக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவானும் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும் சேர்ந்து சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைஞ்சிருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். எடுக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் அடுத்தடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். அயல்நாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 9 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால அலைபாயும் எண்ணங்களை அடக்கி வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பகலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் சி. சஞ்சலமான நேரங்களில் கூட சந்தோஷமாக வாழ விரும்பும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறியாத அதிர்ஷ்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தடைபட்ட திருமண வாய்ப்புகள் இன்றைய நாளில் உறுதியாகும். தடம் புரண்ட காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதொரு ஈடுபாடும் நல்லதொரு அமைப்பும் சிறப்பும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அதாவது
பருவ வயதில் உருவத்தை பார்த்து ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் விலகி பக்குவமான சூழ்நிலைகளையும் பக்குவமான சிந்தனைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால நிலவு தேய்ந்தாலும் அழகு குறையாது என்பதை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆறுபடை முருகப்பெருமாள். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிஷ்ட எழுத்துக்கள் IT. தனித்துவ தன்மைகள் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனத்த இதயத்தில் வலுத்த பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல உத்தியோகம் நாடி வரும். அதே சமயம் பிள்ளைகள் வகையில் பெருமையான சூழ்நிலைகள் அமையும். கடந்த காலங்களில் பண்பாட்டை மறந்து தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையான ஒரு சில பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய சூழ்நிலைகளும் தேடி வரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேருக்கு அழகு தெய்வம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேலாயுத சுவாமி. அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் PR. மகத்தான காரியங்களை பகட்டாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இறைவனின் கருணை இல்லத்தில் நிரம்பக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகளால் தன வரவை ஈர்த்துக்க முடியும். பக்குவமான செயல்பாடுகளால் பண வரவுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். விவேகமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகளை தக்க வைச்சுக்க முடியும். வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகக்கூடிய நன்மைகள் நிறைந்த இன்றைய நாளில் வஞ்சம் சூது சம்பந்தப்பட்ட பொய்யான சூழ்நிலைகளை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவனலிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் HJ. அலட்டி கொள்ளாமலும் அடுத்தவங்களை பகைத்து கொள்ளாமலும் வாழ தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயம் மிகுதியாகி ஆதாரம் வலுவடையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைப்பட்ட அல்லது எதிர்பார்த்த இடம் வீடு பூமி மனை வாங்கக்கூடிய ஆசைகள் பூர்த்தியாகும். இதே பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கக்கூடிய அளவுக்கு வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வல்லமையும் வருமானமும் அதற்கான வாய்ப்பும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால உண்மையையும் நேர்மையையும் உள்ளத்தில் சேர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கட்டு விநாயகர். அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் FT. மகிழ்வான நிகழ்வுகளை மனதார நேசிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கசப்புணர்வு நீங்கி காதல் பெருகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் உச்சம் பெற்று பாக்கியஸ்தானத்தில் ராசியதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற அந்த வளர்ச்சியும் குடும்பத்தில் தேவையான மகிழ்ச்சியும் நிச்சயமாகவே அமையும். உறவு வகையில் பந்த பாச நேசங்கள் மிகுதியாகும். கடந்த காலங்களில் யாராரெல்லாம் உங்களை பார்த்து கேவலமாக நினைச்சாங்களோ கேவலமாக பேசினாங்களோ அல்லது கேவலமாக பார்த்தாங்களோ அவங்க எல்லோருமே ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய காலம் இன்றைய நாளில் உதயமாகுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரத்னகிரி முருகர். அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிஷ்ட எழுத்துக்கள் IT. ஓம் ருசிக் ருதே நம.
மீண்டும் ஒரு முறை ஓம் ருசிக் ருதே நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.